சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்பது வசனம் நாற்பதை வாசிக்க கேட்கலாம் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சி ரட்சிப்பார் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும் ஆண்டவருக்கு முன்பாய் நான் நீதிமானாய் நிற்கிறேன் எந்த இடத்துல ஆண்டரை விட்டு கொடுக்கல நிச்சயம் அது என்ன இக்கட்டின் சூழ்நிலை இருந்தாலும் விடுதலை ஆக்கும்படியாக ஆண்டர் கடந்து வருவார் பிகாஸ் காட் இஸ் அண்டர் டோட்டல் கண்ட்ரோல் அந்த என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் சில வேளையில் ஆண்டர் நம்மளை செக் வைக்கிற மாதிரி வப்பா இருப்பாருங்க யாருமே நம்மளை வந்து டச் பண்ண முடியாது யாருமே உதவி செய்ய முடியாது சில பேர் சொல்லுவாங்க நான் உனக்கு உதவி செய்யலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது உடனே இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் நீங்கள் இருக்கலாம் இக்கட்டில் நிற்கிறேன் மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல கஷ்டப்படுறேன் பாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு வர்றாங்க அவங்க கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இக்கட்டு காலத்தில் ஆண்டு தான் நம்ம விடுவிக்கக்கூடும் அமீன் கையெழுத்து போட்டாச்சு எல்லார் தலைக்கு கத்தி கையெழுத்து போட்டு ராஜா முத்திரை முகத்தை குத்தி எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி ஆமோனும் ராஜாவும் ஆல்கஹால் சாப்பிடும்படியாக போய் சூசா நரண்மனையில் உட்காந்துட்டாங்க பைபிள் சொல்லுகிறது சூசா நரண்மனையில் ஆமோனும் ராஜாவும் மதுபானம் அருந்தபடியாக போய் உட்காந்தாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தில் அது என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் ஆகட்டும் அது என்ன வேலையின் காரியமாகட்டும் குடும்பத்தில் பெரிய தேவைகள் என்ன காரியமாகட்டுமே கர்த்தரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை